ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் டிஎம்எஸ் வளாகத்தை முற்றுகையிடப் போவதாக தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் சுபின், தமிழ்நாடு முழுவதும் 8000 ஒப்பந்த செவிலியர்கள் பணியாற்றி வருவதாகவும், 4 செவிலியர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 1 செவிலியர் மட்டுமே பணிபுரிவதாகவும், அதனால் பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதைப் போல ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். திமுக தேர்தல் வாக்குறுதி 356 ஒப்பந்த செவிலியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராக இன்றைக்கு வந்து புதிதாக தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கூட இருக்கக்கூடிய பணியிடங்களை வந்து சரண்டர் செய்து இன்றைக்கு பணியிடங்கள் உருவாக்குவதாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை முன்வைத்து செவிலியர்கள் எங்களுடைய இந்த செயற்குழுவிலே வரக்கூடிய 23/8/2023 அன்று டிஎம்எஸ்ஐ முற்றுகையிடுவதென தீர்மானிக்கப்படுகிறது.